ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃபிஷிங் வித் பிரகா. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்தில் வந்துட்டு அரிச்சல் முனைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இப்போது டைம் வந்து 5:30 ஆச்சு. ஸோ இப்போ நம்ம கூட யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நிர்மல் ப்ரோ வந்திருக்காரு. ஸோ நாங்கள் இப்போ வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 6 மணிக்கு தான் செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் லைனில் நின்றுட்டுருக்கோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், செக் போஸ்ட் வந்துட்டாங்க. செக் போஸ்ட் அனுப்பும் மாதிரி கொஞ்சம் விழுந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ தனுஷ்கோடி பார்த்து போயிட்டு இருக்கோம். இப்போ வாங்க ஸ்பாட்டுக்கு போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம ஸ்பாட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு. ஸ்பாட்டுக்கு ரீச் பண்ணிட்டோம். ஸ்பாட்டில் போய் பார்த்தா பயங்கரமான ஷாக்கு. ஸோ தண்ணி வந்துட்டு லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தது கீழே. ஸோ இங்கே ஃபிஷிங் பண்ணி பார்த்தோம், பட் ஒன்றும் செட் ஆகலை. அதனால் நாங்கள் வேறு ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ மண்டபம் பக்கத்தில் ஒரு கல் போட்டிருக்காருங்கன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இது நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம். நிர்மல் ப்ரோ முன்னாடி போயிட்டுருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார் கல்லுக்கு போயிட்டுருக்கோம். கொஞ்சம் மட்டமாக இருக்குது, கொஞ்சம் நல்லாவும் இருக்குது நடக்கிறதுக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், தெரியும். ஓகே கைஸ், ஸ்பாட்டில் பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் நம்ம பண்ண ஹோம்மேட் ஜிகேட். ஸோ பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு, ரிசல்ட் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் இருக்கு. வருமா டிக்கெட்டு இல்லை ஸ்நாக் ஆகிடுமா? ஸோ கைஸ், இதுதான் நம்ம புதுசாக வாங்கின பியர் நாட் பாபின் இன்டர்நேஷ்னல் யூரோப்னு சொல்லிட்டு ஏடிசி சென்னையில் வந்து வாங்கினோம், ஆங்லர் டேக்கிள் ஷாப். ஸோ வாங்க, இது நம்ம எப்படி பியர் நாட் போகிறோன்னு பார்க்கலாம் சென்னையில். ஸோ இப்போ இது வந்து வச்சு நம்ம நிர்மல் ப்ரோ வந்து பியர் நாட் போட போகிறாரு. பாருங்க எப்படி பியர் நாட் போடுறாருன்னு. ஃபஸ்ட்டு லைனை உள்ளே விட்டு அந்த முன்னாடி இருந்து எடுத்து லைனை வந்து உள்ளேருந்து இதில் எடுத்துகிட்டு அந்த ஓரிங்கில் வந்து நம்ம வந்து லாக் பண்ணோம். இப்போ தான் பண்ணுறாரு. ஸ்நாக் ஆயிடுச்சு கைஸ், கடைசியில் பார்த்தா பிரைட் டேமேஜாக இருந்திருக்கும் போல் கட் ஆயிடுச்சு. நல்லா இடுங்க ப்ரோ. ஆ போதும், அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து சுற்றி டைட் பண்ணிக்க வேண்டியதுதான். சுற்ற சுற்ற இதில் வந்து லைன் ஏறும். அந்த சைடு இருக்க கருப்பு கலரில் இருக்கிறது வந்து ட்ராப் நம்பு நாபு. அதை வச்சு நீங்கள் எவ்வளோ ட்ராகை டைட்டாக வேணுங்கிறத நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். ட்ராக் லூஸாக இருக்கிறதுக்கு ஓகே போதும் ப்ரோ, ரொம்ப டைட் ஆயிடும். லைன் உள்ள போல நின்று பண்ணிக்கோ, அதனால் நல்லா பிடிச்சி இழுக்கணும். நல்லா பிடிச்சி லென்த்தாகவே நைல் கயிறு வச்சு இழுத்துட்டு நீங்கள் அப்படியே இழுத்திங்கனாலே போதும், உள்ளே போய்க்கும். ஓகேவா இருக்குது, டைட்டு டைட் ஓகே ஆகிடுச்சு. ஸோ இப்போ லீடர் லைன் இருக்குது நம்மக்கிட்ட. லீடர் லைனை வந்து இந்த மாதிரி ஒரு கையில் சுற்றிட்டு க்ரிப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் நம்ம இந்த மாதிரி சுற்றி எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு லைன் சுற்றிட்டு அதுக்கப்புறம் இப்போ அதில் வந்து டபுளாக திருப்பி ஆப்போசிட்டாக சுற்றி வரணும் போதும் ப்ரோ. ஸோ இப்போ வந்துட்டு இந்த பக்கம் ஒரு கை ஒரு வரல வச்சுட்டு இப்போ இப்படி சுற்றும்போது ஆப்போசிட்டு சுத்தா.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் லைன் சுற்றிட்டு அப்புறம் இந்த பாபினோட வேலை முடிஞ்சது. அப்போ எடுத்துட வேண்டியதான் எடுத்துகிட்டு பேலன்ஸு. ஸோ நம்ம டைட் பண்ணிக்கிறோம். டைட் பண்ணிட்டு இந்த லைனுக்கு வந்து சுற்றி இருக்கிற லைனை ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து 1 இன்ச் நட்டு போடுறோம். ஸோ லோ கோர்ஸ் சுற்றிக்கலாம். ஆடியோ கொடுத்து ஆகணும், அதனால் மடமடம் நட்டிங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக பக்கத்தில் கொஞ்சம் வச்சுட்டு கட் பண்ணுறோம். கொஞ்சம் கலாய்வாக வச்சுட்டு இப்போ இது வந்து ஒரு மஷ்ரூம் மாதிரி பண்ணி விட்டாச்சு. இப்படியே ஃபினிஷ் பண்ணுறதுனால ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் வேணும் கைடில் அடிக்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ரொசீட்டா கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்புறேன் ஒரு ரொசீட்டா போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம அந்த பக்கம் சுற்றினதெல்லாம் இந்த பக்கம் மாற்றி விட்டுட்டு மாற்றியாச்சு. ஸோ இப்போ இப்படி வந்துடும் லைனு. ஸோ இந்த எண்டு அதர் எண்டு இருக்கு இல்லையா, அந்த எண்டை வந்துட்டு போருமையாக இப்படி இழுக்கணும். இழுக்கும்போது இந்த மாதிரி வரும், இழுத்துட்டுருணும். ஓகே ஓகே, இழுத்துட்டு ஸோ இங்கே வந்து ஒரு முட்டுச்சு மாதிரி வரும். ஸோ இது இந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு பரவாயில்ல. ஸோ இப்படி வச்சு தலைவி வச்சுட்டு வரல. ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடு வச்சு டைட் பண்ணிட்டீங்கன்னா கைடில் உரசாமல் கட்டாமல் இருக்கும். அவ்வளோதான் கைஸ். அப்புறம் இருங்க, இந்த எண்டை கட் பண்ணி விட்டுட்டு ஒரு தடவை மெல்ட் பண்ணி விட்டுக்கலாம். மெல்ட் பண்ணி விட்டுருவோம், அவ்வளோதான். ஸோ ஃபினிஷ் ஆகிடுச்சு. அடுத்து வந்து ஸ்னாப் அண்ட் சீல் போட்டு
அதுக்கப்புறம் நாங்கள் ஃபிஷிங் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ கொஞ்சம் ஜிக்ஸு அப்புறம் ரெண்டு மூணு லூர்லாம் மிஸ் பண்ணோம். நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணோம், ஒன்றும் மீன் அடிக்கலை. ஒரே ஒரு ஃபாலோஅப் மட்டும் ஒன்று இருந்தது எனக்கு, ஒரு குட்டி குரூப்பரு, அதுவும் ஒன்றும் ஸ்ட்ரைக் ஆகலை. நிர்மல் ப்ரோக்கு அரிச்சல் முனையிலேயே ஒரு சின்ன குரூப்பர் வந்து ஹுக்கப் பண்ணார், ஆனால் அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நாங்களும் இந்த ட்ரிப்பில் வந்துட்டு ஒன்றும் மீனெல்லாம் பிடி ஒன்றும் கிடைக்கல. ஸோ கைஸ், அப்போது நாங்களும் ஃபிஷிங்கை முடிச்சுக்கிட்டோம், எங்களுக்கும் ஒன்றும் ஸ்ட்ரைக் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்கல்லாம் போகும்போது கொஞ்சம் பார்த்துப்போங்க, கொஞ்சம் டேஞ்சராக இருந்தது. ஸோ நானும் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு மேலும் மேலும் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். வா, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை.